கைஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காயினெக்ஸ் எக்ஸ்சேஞ்சோட ஆட்டோமேட்டிக் மார்க்கெட் மேக்கிங் அதாவது லிக்விடிட்டி போல் ஆட் பண்ணுறதுல உள்ள பெனிஃபிட் என்ன ஸோ அதில் நான் வந்து புக் பண்ண ஒரு ப்ராஃபிட் பற்றியும் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து லைவாகவே வந்து கம்மிக்க போகிறேன் ஏன்னா நான் வந்து லைவாக தான் வந்து ஆட் பண்ணேன் சரியா ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து என்ன காமிச்சிருப்பேன் அப்படின்னா ஐம்பத்தி நாலு மார்க்கெட் மேக்கிங் வந்து நாலு மார்க்கெட் வந்து எக்ஸில் வந்து லிக்விடிட்டி போலில் வந்து ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் அதே மாதிரி ஒரு காயினை நீங்கள் வந்து பாட்டமில் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த காயின் க்ரோத் ஆகும்போது உங்களுக்கு வந்து நார்மலாக வர ப்ராஃபிட்டோட டபுளாக வரும் அப்படின்னா சொல்லியிருப்பேன் சரியா அதில் வந்து லைவாக லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணது என்ன அப்படின்னா ஹைட்ரோ அண்ட் டிஜிடிஎக்ஸ் சரியா இது ரெண்டாக வந்து லைவாக ஆட் பண்ணேன் ஸோ அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா வந்து பார்க்க போகிறோம் சரியா அதையும் வந்து நான் லைவாக ஆட் பண்ணதையும் காமிச்சுக்கிட்டேன் பதி பதினாறாம் தேதி சரியா பதினாறாம் தேதி நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹைட்ரோ ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ எவ்வளோ யூஎஸ்டிடி ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள் எழுநூற்றி எண்பத்தி நாலு சரியா இதை வந்து நான் சூம் பண்ணி காமிக்கிறேன் ஓகே இதில் பார்த்துக்கோங்க ஸோ அப்போது இதில் வந்து பார்த்துக்கோங்க அடுத்த நான் இதில் வந்து சிஇடி வந்து இதெல்லாம் முன்னாடி ஆட் பண்ணிட்டேன் ஸோ இதை வந்து லீவ் பண்ணிக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக ஆட் பண்ணது இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் ஆட் பண்ணதான் காமிக்கிறேன் இந்த வீடியோவில் ஆட் பண்ணது மட்டும் காமிக்கிறேன் சரியா அதோட ரிசல்ட்டும் இப்போ வந்து பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு ஹைட்ரோ ஆட் பண்ணியிருக்கேன் ஹைட்ரோ ஏன் ஆட் பண்ணேன் அப்படின்னா ஹைட்ரோ வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிட்ட நம்ம வாங்கினதுலேருந்து லாஸில் இருக்குது ஸோ அதை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா நான் லிக்யூடிட்டிலி ஆட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப் ஆச்சுனாலே என்னோடய லாஸ் வந்து டோட்டலாக ரெக்கவர் ஆயிரும் சரியா அதுக்காக வந்து ஹைட்ரோ ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் நூறு யோசிச்சு இருக்கணும் மினிமம் நூறு யூஎஸ்டி ஒருத்தரில் ஹைட்ரோவும் இருக்கணும் நூறு யுஎஸ்டிடியும் இருக்கணும் சரியா ரெண்டுமே இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும் ஸோ இப்போ நானூற்றி ஐம்பத்தி ஏழு டாலர் யூஎஸ்டி ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் பாதி ஹைட்ரோ பாதி யுஎஸ்டிடி சரியா அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுலேயும் அப்படி தான் பாதி ஹைட்ரோ அதையும் காமிச்சிக்கிறேன் ஸோ இங்கே இருக்குது பாருங்க ஏ ஏழாயிரம் ஹைட்ரோ ஆட் பண்ணியிருக்கேன் முந்நூற்றி எண்பத்தி ஏழு யூஎஸ்டிடி ஆட் பண்ணியிருக்கேன் சரியா அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஜிடிஎக்ஸ் டிஜிடிஎக்ஸ் வந்து மொத்தமே வந்து நான் வந்து நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் ஒரு மொக்க காயின் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு இதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு இருந்த காயின் வெறும் முப்பது பைசாவுக்கு வந்துட்டு ஸோ அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பெரிய கிராஷ் ஆகி அப்பே ஆகாமல் ஒரு வருஷமாக இருந்த காயின் இப்போ ஒரு நியூஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கு சரியா எந்த நியூஸுமே வரல இருந்தாலும் இருக்கு அப்போ நான் இதில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணேன்னா ஒரு போனால் போகட்டும் அந்த மெத்தடில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் இதில் இன்வெஸ்ட் பண்ணது வெறும் இரநூறு டாலர் உள்ள டிஜிட்டிஎக்ஸ் தான் அதையும் வந்து நான் லைவாகி காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ரெண்டு இருபத்தோராயிரத்தி சம்திங் டிஜிடிஎக்ஸ் ஸோ இது வந்து ஆட் பண்ணது என்றைக்கு அப்படின்னா பதினாறாம் தேதி சரியா பதினாறாம் தேதி டிஜிட்டிஎக்ஸோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் சம்திங் இங்கே பாருங்க ஜீரோ ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ ஃபைவ் தான் ஸோ அவனால் ஒரு நாற்பது பைசா ஐம்பது பைசா தான் வரும் நாற்பது அந்த சைடு அந்த ரேஞ்சு தான் வந்து வரும் சரியா ஸோ அவ்வளோ தான் வந்து நான் வந்து ஆட் பண்ணேன் வெறும் நூறு டாலருக்கு டிஜிடிஎக்ஸ் ஆட் பண்ணேன் நூறு டாலருக்கு யுஎஸ்டிடி அதாவது லிக்விடிட்டி பொருள் எப்படின்னா எவ்வளோ ஆட் பண்ணுறமோ அதுக்கு ஈக்குவலான யுஎஸ்டிடி ஆட் பண்ணும் ஸோ அப்போ நான் நூற்றி ஒம்பது டாலர் ஒருத்துள்ள டிஜிடிஎக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் சரியா அதனால தான் நூற்றி ஒம்பது யுஎஸ்டிடி வந்து அது எடுத்துருக்கு ஸோ இது ரெண்டையுமே சேர்த்து ஆட் பண்ணணும் அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா பதிமூணாந்தேதியும் ஒரு நூறு நூற்றி பதினஞ்சு யூஎஸ்டிக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ டோட்டலாக நான் வந்து இரநூத்தி ப இருபது யூஎஸ் இருபது ப்ளஸ் யுஎஸ்டிடிக்கு டிஜிடிஎக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஆட் பண்ண பிறகு டிஜிடிஎக்ஸ் வந்து மூணு மடங்கு அப்பாயிருது சரியா அப்போது நான் வந்து வெறும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நான் வெறும் இரநூத்தி இருபது யுஎஸ்டிடி வச்சுருந்தேன்னா மூணு மடங்கு அப்பாயிருந்தேனா எனக்கு வந்து ஒரு அறநூத்தி அறுபது யுஎஸ்டிடி வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும் சரியா மூணு மடங்கு அப்பா இருந்தேன் ஆனால் இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு வந்து லைவாகவே வந்து பார்ப்போம் சரியா அறுநூற்றி அறுபது வந்திருக்கும் நார்மலாக நான் வந்து லிக்விடிட்டி பூலில் ஆட் பண்ணலை அப்படின்னா த்ரீ எக்ஸ் ப்ராஃபிட்டுக்கு அரௌண்ட் அறுநூற்றி அறுபது சம்திங் ப்ராஃபிட் வந்திருக்கோம் சரியா இப்போ வந்து நம்ம வந்து லைவாக பார்ப்போம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சரியா இதில் வந்து மார்க்கெட் மேக்கிங்ஸில் அசட் ஸோ அசட்டில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காமிக்கும் இப்போ வந்து என்கிட்ட இருக்கிறது எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்போது யூஎஸ்டி ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வெறும் நானூற்றி முப்பது டாலர் ஸோ அந்த நானூற்றி முப்பது டாலரை மைனஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி நூறு டாலர் வந்து ப்ராஃபிட் சரியா அப்போ நார்மலாக நான் வந்து டிஜிடிஎக்ஸாக அக்கௌண்ட்டில் வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அறநூற்றி இருபது சம்திங் தான் ப்ராஃபிட் வந்திருக்கும் ஆனால் அதே இதை நான் வந்து அந்த லிக்விடிட்டி பூலில் ஆட் பண்ணனால என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ப்ராஃபிட் வந்திருக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஐநூறு டாலர் எக்ஸ்ட்ரா வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு இந்த லிக்விடிட்டி பூலில் ஆட் பண்ண ஏன்னா ஏபிஐ வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு பர்சன்டேஜ் வந்து போயிட்டுருக்கு சரியா ஸோ இதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ரிமூவ் க்ளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் ரிமூவ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எண்ணூறு டாலர் ஒர்த்துள்ள டிஜிடிஎக்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி எழுநூற்றி எண்பது டாலர் வந்து யூஎஸ்டிடியாக வந்து எனக்கு கிடைக்கும் சரியா ஸ்பாட்டில் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸ்பாட்டில் எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ப்ளஸ் டாலர் ஸோ திட்டத்திட்ட எண்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு எவ்வளோ நாள் டைம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஆட் பண்ணது என்னைக்கு ஸோ ஆட் பண்ணது பதிமூணாம் தேதியும் பதினாறாம் தேதியும் ஸோ இன்னும் இருபது ஒரு வாரம் கூட ஆகலை ஒரு வாரத்தில் ஆயிரத்தி நூறு டாலர் ப்ராஃபிட் வந்திருக்கு அதுக்கு ரீசன் என்னென்னா டிஜிடிஎக்ஸ் த்ரீ அமௌண்ட் மடங்கு அப்பாகிருக்கு அதே இது டிஜிடிஎக்ஸ் இவ்வளோ ப்ராஃபிட்லேயும் இருக்குது அதே இது ஹைட்ரோ பாருங்கள் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேயே சுற்றி சுற்றி நிற்கிது நோ ப்ராஃபிட் ஆனாலும் குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஹைட்ரோ வந்து நான் என்னைக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எழுநூற்றி ஆ எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன் இதில் பாருங்கள் ஏழாயிரத்தி இருபது ஏழாயிரம்னு வச்சுக்கோங்களேன் ஏழாயிரம் ஹைட்ரோ இதில் ஆட் பண்ணியிருக்கேன் என்னைக்கு பதினாறாம் தேதி அதுக்கு முன்னாடி பதிமூணாந்தேதி எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன் நாலாயிரம் ஸோ ஏழாயிரம் ப்ளஸ் நாலாயிரம் பதினொன்றாயிரம் ஹைட்ரோ ஆட் பண்ணியிருக்கேன் சரியா அந்த பதினொன்னாயிரம் ஹைட்ரோ இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா பார்த்துருவோம் இப்போ வந்து ரிமூவ் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னா இங்கே பாருங்கள் பதினொன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணதை விடையும் கொஞ்சம் ஹைட்ரோ வந்து இப்போ வந்து கூட கிடைக்கும் ரீசன் என்ன அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நம்ம இன்னும் நான் ஆட் பண்ண போகிற இன்க்ரீஸே ஆகலை ஸோ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏபி இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் போகுது ஸோ அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட் ஸோ யூஎஸ்டியும் கொஞ்சம் கிடைக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நான் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணதில் அப்படியே நிற்கிது எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது எந்த வித லாஸும் கிடையாது போனால் போட்டோன்னு தான் இன்வெஸ்ட் பண்ணேன் வெறும் இரநூறு டாலர் ஆனால் அந்த இரநூறு டாலர் அன்னைக்கு வந்து ஆயிரம் டாலர் வந்து ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ அதுக்கு முக்கிய ரீசன் என்ன அப்படின்னா மார்க்கெட் மேக்கிங் அக்கௌண்ட் ஸோ இதனால தான் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறு டாலர் வந்து கிடச்சிருக்கு ஸோ நீங்கள் வந்து ஒரு காயின் லாக் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து லாக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் எத்தனை காயின் இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஏபிஐ வந்து ஹையஸ்ட் ஏபிஐ எதுக்கு இருக்குன்னா விடிஹெச்ஓ இருக்குது ஸோ இது யாரும் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா இதில் லாக் போட்டிருங்க டிஜிடிஎக்ஸ் இதில் கேஎல்வி இருக்குது இதான் யாரும் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா லாக் பண்ணிக்கோங்க வேறு காயின் நல்ல காயின்லாம் ஹைட்ரோ இருக்குது லாக் பண்ணிக்கலாம் எக்ஸ்விஜி ஹோல்டு பண்ணிங்கன்னா லாக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இதில் நிறைய காயின் இருக்குது மொத்தம் ஆல்மோஸ்ட் வந்து அறுபது காயின் இருக்குது அதில் வந்து எது உங்களுக்கு நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணோம் அது வந்து அட்லீஸ்ட் ஒன் மந்த் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து இதில் லாக் பண்ணிக்கோங்க நீங்கள் லாக் பண்ணுற காயின் நீங்கள் லாக் பண்ண ப்ரைஸை விட அதிகமாச்சு அப்படின்னா நார்மலாக வர ப்ரைஸை நார்மலாக வர ப்ராஃபிட்டை விட கொஞ்சம் அதிகம் வரும் ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நான் இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணேன் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சி அதை வந்து லைவ் ப்ரூஃபாகவே காமிச்சிக்கிறேன் ஏன்னா நான் லைஃப் ப்ரூஃப்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மார்க்கெட் ஹைட்ரோ டிஜிடிஎக்ஸ் எல்லாமே வந்து லைவாக இதில் இந்த வீடியோவில் ஆட் பண்ணி நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் ஸோ இப்போது அதுக்கான ரிசல்ட்டை வந்து இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன் ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகிருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு டாலர் ஸோ இதை ரிமூவ் பண்ணாமல் வேணால் நான் காமிச்சிடுவேன் என்ன ரிமூவ் பண்ணிடுவா இப்போவே எவ்வளோ ப்ராஃபிட் ஓகே ஒரே ஒரு கேண்டில் இன்னும் அப்பா போகும் சரி ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நமக்கு த்ரீ எக்ஸ் ப்ராஃபிட் கிடச்சாச்சு ஒரு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு டாலர் சம்திங் ப்ராஃபிட் வந்தாச்சு ஸோ அதை நான் லைவாகவே ரிமூவ் பண்ணிக்கிறேன் பார்த்துக்கோங்க டிஜிடிஎக்ஸ் எண்ணூறு டாலர் யுஎஸ்டிடி எண்ணூறு டாலர் ரிமூவ் ஆல் யூ கேன் சேக் அ அவ்வளோ தான் இட் ஸோ ஸ்பாட்டில் ரிமூவ் பண்ணிடலாம் ரொம்பலாம் வந்து எதுவுமே கிடையாது ஸோ நான் இப்போ வந்து ஸ்பாட்டில் ரிமூவ் பண்ணிட்டேன் ஸோ அதை வந்து செல் பண்ணி புக் பண்ணிடுவோம் இங்கே ரிமூவ் பண்ணால் தான் இங்கே வந்துட்டு பாருங்கள் எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு யூஎஸ்டிடி வந்துட்டு டிஜிடிஎக்ஸும் வந்துட்டு சரியா ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எத்தனை பர்சன்டேஜ் செல் பண்ணணும் அப்படின்னு பார்த்து இங்கே செல் பண்ணிக்கலாம் மொத்தம் எனக்கு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலாயிரம் சம்திங் வந்திருக்கு ஸோ ஆனால் இதில் உண்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணாத டிஜிடிஎக்ஸ் வந்து இதோட அதிகம் ஆனாலும் எனக்கு வந்து கம்மியாக தான் வந்திருக்கு ஆனால் என்னோடய யூஎஸ்டிடி வேல்யூ இங்கே வந்து அதிகம் வந்துருக்கு ஸோ அதான் வந்து முக்கியம் சரியா ஸோ ஓகே கைஸ் தேங்க்யூ இந்த வீடியோவில் நான் லைவாகவே காமிச்சிருக்கேன் ஆல்மோஸ்ட் வந்து ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி அறநூறு டாலர் வரைக்கும் மார்க்கெட் மேக்கிங்கில் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கேன் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்